பொங்கல் நம்ம சூரியனுக்கோ இயற்கை தாய்க்கோ நன்றி சொல்ற வகையில கொண்டாடுறோம். இயற்கை நம்மளுக்கு நிறைய நல்லது கொடுக்குது, ஆனா நம்ம திரும்ப இயற்கைக்கு என்ன கொடுக்குறோம் யோசிங்க. ஸோ இந்த வருஷம் எஸ்ட்ரோவின் பொங்கல் கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றியை விதிப்போம். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி கன்று இருக்கு. ஸோ என் கண்ணில் யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த செடி கன்று கொடுக்க போகிறேன். போலாமா? ஜோ நம்ம வந்து எஸ்ட்ரோ பொங்கல் சார்பா வந்து நன்றியை விதிப்போம் டீம் வச்சிருக்கோம். ஸோ அந்த டீம் சார்பா தான் நான் உங்களுக்கு இந்த செடியை கொடுக்குறோம். ஸோ இந்த செடி உங்களுக்கு கிடைச்சதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த திருநாளில் நன்றியை விதிப்போம் அப்படின்ற மாதிரில ஒரு செடி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. அண்ணே இந்த வருஷம் எஸ்ட்ரோ பொங்கல் கரு என்னன்னா வந்து நன்றியை விதிப்போம். ஸோ அது சார்பாக தான் நம்ம உங்களுக்கு ஒரு செடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செடி உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த செடி எப்படி வளர்ச்சி வளரும் போது நம்ம வாழ்க்கை நல்ல வளர்ச்சியாக இருக்கணும்னு மகிழ்ச்சி வாழ்க்கை வளம் தான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த செடி கருப்புறவள்ளி நம்ம தமிழ்நாடு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி. நன்றியை விதைப்போம் அப்படின்ற மாதிரியில் நானும் இந்த செடியை நட்டு நாலு பேருக்கு நன்றியை விதைப்போம்ன்ற மாதிரியில் நானும் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கேன். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் எங்கள் டீம் என்னன்னா வந்து நன்றியே விதைப்போம் அது சார்பாக தான் கொடுக்குறோம். ஸோ இந்த செடி உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் இப்போ தான் வந்து பொங்கலுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கினேன். ஸோ அப்போ மஞ்சள்லாம் வாங்கினேன். ஆனா இந்த செடி வந்து என்கிட்ட இல்ல, நானும் வாங்கணும்னு தான் நினைச்சேன். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். இதை வந்து வளர்த்து அதனுடைய இருந்தா அடுத்த வருஷம் நானே பத்து செடி உணவு கொடுத்தது நாலு பேர் கொடுத்து வளர்த்து சொல்லுவோம். நீங்க திடீர்னு கூப்பிட்டு கொடுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் ஆகுமா இந்த செடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உண்மையிலே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஓகே அண்ணா. சோ இந்த செடி உங்களுக்கு கிடைச்சது எப்படி ஃபீல் பண்ணுது? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா ஃபீல் பண்றேன். பொங்கல் ஆகுமா இந்த செடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு? பொங்கல் சார்பா நம்ம குடுத்துருக்கோம். இந்த செடி வந்து நீங்க எப்படி பாத்துக்கீங்க? வீட்டுல கொண்டு போய் நட்டு வைப்பேன். பொங்கல் சார்பா கொடுத்ததுனால இதை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன். இது கடிக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றியே விதைப்போம். நன்றியை விதைப்போம். நன்றியை விதைப்போம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றியை விதைப்போம். நன்றியை விதைப்போம். நன்றியை விதைப்போம். நன்றியை விதைப்போம். நன்றியை விதைப்போம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றியை விதைப்போம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றியை விதைப்போம்.